ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த சில பிரபலங்கள் தன் வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறாங்க. அதாவது நடிகர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மனைவியை இழந்திருக்கிறாங்க, சில நடிகைகள் பார்த்திங்கன்னா அவங்க கணவர்களை இழந்திருக்கிறாங்க. அதே எந்தெந்த பிரபலங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகை சாந்தி பிரியா, நடிகை பானு பிரியா இவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க. சாந்தி பிரியா பார்த்திங்கன்னா 80s டைமில் நடித்த ஒரு நடிகை. எங்கள் ஊர் பாட்டுக்காரன், சிகப்பு தாலி, பூவிழி ராஜா, என் வழி தனி வழி, சிற்பிகள் சின்ன மலர் என பல மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்திலையும் மூவிஸ்லாம் இப்போ வரைக்குமே ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 1994 வரை மட்டுமே மூவிஸ் மட்டும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹிந்தியில் ப்ரெசண்ட்டாக சீரியல்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. 1992 சித்தார்த்தராய் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்கிறாங்க. 2004 சித்தார்த்தராய் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. திருமணமான 2 வருடத்தை பார்த்திங்கன்னா 2 வருடத்தில் இறந்து போயிட்டாரு. இப்போ வரைக்கும் 2வது திருமணம் செஞ்சுக்காம தன் மகன்களை பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. ஆக்டர் முரளி 80s 90s டைமில் நடித்த பிரபலமான நடிகர் தான் இவர். இவர் பார்த்திங்கன்னா 46 வயது இருக்கும்போதே 2010 மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டார். 1987 ஷோபா இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 மகன்கள் மற்றும் 1 மகள் இருக்கிறாங்க. முரளி மகன் கண்டிப்பாக தெரியும், அதர்வா. இப்போ படங்களில் கூட ஆக்ட் பண்ணிட்டு வராரு. பானாக்கா தாடி, பரதேசி, இமைக்கா நொடிகள், கணிதன் என பல மூவிஸ்லாம் இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு வராரு. நம்ம முரளிக்கு இறக்கும்போது வயது 46 வயசு அப்படின்னா அவங்க மனைவி ஷோபாவுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது தான் இருக்கும். நல்லா தன் கணவர் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வாழ வேண்டிய வயசில் தான் தன் கணவரை பார்த்தீங்கன்னா இழந்து தன் பிள்ளைகளுடன் போயிருக்கிறாங்க. நடிகை அஞ்சு பிரபாகர், இவங்க குழந்தை நட்சத்திரமாக நடித்து தான் முதல்ல அறிமுகமானாங்க. படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வீராப்பு, பொல்லாதவன், மிலிட்ரி, மதயானை கூட்டம் என மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு என பல படங்களும் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் இப்போ சீரியலும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக சன் டிவியில் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல்லையும், கலைஞர் டிவியில் கௌரி அப்படிங்கிற சீரியல்லையும், மலையாளத்தில் கான்ஸ்டபிள் மஞ்சு அப்படிங்கிற ஒரு சீரியலும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக 3 சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 1996 ஆக்டர் டைகர் பிரபாகர் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. திருமணமான ஒரே வருடத்திலே, அதாவது 1996 திருமணம் செஞ்சு 1997 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அஞ்சு பிரபாகர் பார்த்தீங்கன்னா திருமணமாகும் போது வயது 21, டிவோர்ஸ் பண்ணும்போது வயது 22. தன் மகன் கூட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ டைகர் பிரபாகரும் பார்த்தீங்கன்னா 2001 கிட்னி ஃபெயிலியரால் இறந்து போயிட்டாரு. நடிகை மௌனிகா, இவங்களும் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிரெக்டர் பாலு மகேந்திரா இவங்களை 1998 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பாலு மகேந்திரா 2014 இறந்து போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மௌனிகா பார்த்தீங்கன்னா இப்போது தன் வாழ்க்கை துணையை இழந்து இப்போ தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு குழந்தைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியலை. ஆனால் மறுபடி திருமணம் செஞ்சுக்கலை, இப்போ சீரியல்ஸும் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆக்டர் வடிவேல் பாலாஜி, வடிவேல் கெட்ட போட்டு அது இது எது கலக்கப்போவது யாரு பல என பல ஷோக்களையும் ஆக்ட் பண்ணி ரசிகர்களை உருவாக்கியிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் வெள்ளித்திரையிலும் நடிக்க வாய்ப்பு கிடச்சி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரடா மகேஷ், கோலமாவு கோகிலா என பல மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. மாரடைப்பு காரணமாக 2020 இறந்து போயிட்டாரு. இறக்கும்போது வயது 45. இவங்க மனைவி ஜோதி லட்சுமி, இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் இருக்கிறாங்க. நல்லா வளர்ந்து வரும் டைமில் தான் அவருடைய மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ரசிகர்களாக நமக்கும் சரி, சினிமா துறையிலையும் வட்டாரங்களையும் சரி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. தன் கணவரை இழந்து இப்போ வடிவேல் பாலாஜியோட மனைவி பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளுடன் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. பல இன்டர்வியூக்கு நிறைய பேர் எடுக்க போனாலும் இன்டர்வியூக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க மகன் பார்த்தீங்கன்னா, அதாவது வடிவேல் பாலாஜியோட மகன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராரு. நம்ம புகழும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. வடிவேல் பாலாஜியோட மகன் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் தான் இங்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஆக்டர் சேதுராமன் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர். ஒரு 4 மூவி மட்டுமே நடிச்சிருக்காரு. கண்ணால் அட்டு தின்ன ஆசையா, வாலிப ராஜா, சக்கப்போடு போடு ராஜா, 50-50 என பல ஒரு 4 மூவிஸ் மட்டுமே நடிச்சிருக்கிறாரு. 2016 உமையால் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. 2020 நம்ம சேதுராமன் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. கணவனை இழந்து உமையால் பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகளை வளர்த்துட்டு வராங்க. இவங்களும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு தெரியும். சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. அதாவது அவங்க ஃபேமிலி பற்றின வீடியோவாக இருக்கட்டும், நிறைய மருத்துவ சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கட்டும், பல வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, சேதுராமன் அவர்களை நான் ரொம்ப மறக்க முடியாத நபர், எங்களால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்பவே கஷ்டமாக பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. சேதுராமன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு டாக்டராகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி. ஆக்டர் ஸ்ரீஹரி,
வேட்டைக்காரன் அப்படிங்கிற மூவியில் இவர் ரொம்பவே அறியப்பட்டார். இவங்க மனைவி டிஸ்கோ சாந்தி 1996 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 80s டைமில் ஒரு ஐட்டம் டான்ஸராக பார்த்தீங்கன்னா வளம் வந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் டிஸ்கோ சாந்தியை. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கோ சாந்தி பார்த்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்களுடைய முதல் மனைவியான லலிதா குமாரி இவங்களுடைய சிஸ்டர் தான். இவங்க ஸ்ரீஹரி மற்றும் டிஸ்கோ சாந்தி இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அதில் அவங்க மகள் பார்த்தீங்கன்னா அக்ஷரா 4 months இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. இதனால் அவங்க மகள் அக்ஷரா பார்த்திங்கன்னா அவங்க பெயரில் இப்போ வரை டிஸ்கோ சாந்தி பார்த்திங்கன்னா ஒரு அறக்கட்டளை ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. ஸ்ரீஹரி பார்த்திங்கன்னா 2013 லிவர் ப்ராப்ளமால் இறந்து போயிட்டாரு. டிஸ்கோ சாந்தி தன் மகன் மற்றும் மகள் மற்றும் தன் கணவர் இறந்த இன்னும் அவங்களால ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லி பல இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க சமாதி முன்னாடி டெய்லி தியானம் செய்கிற மாதிரி சாமி கும்பிடுற மாதிரியே டிஸ்கோ சாந்தி பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அந்த அக்ஷர அறக்கட்டளை மூலமாக பல நல்ல விஷயங்களையும் அருகில் இருக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. நடிகர் ஹரி வைதவன் வெண்ணிலா கபடி குழு நான் மகான் அல்ல குள்ளநேரி கூட்டம் பல மூவிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. காமெடி ஆக்டராக படங்கள் மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு மகளும் இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் 2022 இறந்து போயிட்டாரு. இறப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க மனைவி மற்றும் அவங்க ஹரி வைரவன் சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. பல உதவி கிடைச்சும் இறந்து போயிட்டாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவரால் பேச முடியலை, நிற்க முடியலை. ஒரு ட்ரெஸ் கூட அவங்க மனைவி தான் மாற்றி விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு கஷ்டமாக ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. தன் கணவளை இருந்து அவங்க மனைவி பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையுடன் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் வராங்க. அடுத்த காமெடி ஆக்டரான தீப்பெட்டி கணேசன் ரேணிகுண்டா தென்மேற்கு பருவக்காட்சி ராஜபாட்டை கண்ணை கலைமானே என மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. திருமணமாகி இவங்களுக்கும் ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க. கோவிட் டைமில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தார். அந்த டைமில் நம்ம ஸ்னேகன் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போய் 2021 இறந்து போயிட்டார். ஆக்டர் ராஜேஷ் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது 70s டைமில் இருந்து மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சன் டிவியில் ரோஜா சீரியல் கூட ரொம்பவே பிரபலமாக ஆக்ட் பண்ணியிருந்தார். இப்போ ப்ரெசண்ட்டாக ஜி தமிழில் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு வராங்க. ஜான் செல்வியா அப்படிங்கிறவங்களை 1983 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணமாகி பல வருடங்கள் ஆனாலும் 2012 அவங்க மனைவியை இழந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. திருமணமாக ஆயிருச்சு. தன் மனைவி இருந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட ரொம்பவே அழுதுருந்தார் நம்ம ராஜேஷ். பார்த்தீங்கன்னா தன் மனைவியை இழந்ததை ரொம்பவே கவலைப்பட்டு சொல்லியிருந்தார். நடிகை பாவனி ரெட்டி ரெட்டைவால் குருவி சின்ன தம்பி உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ட் பண்ணி பிரபலமும் ஆயிருந்தாங்க. பிக்பாஸ் சீசன் 5 கூட கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க. 2017 பிரதீக் குமார் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே 2017 என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி தெரியலை அவர் பிரதீப் குமார் பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. தன் கணவரை இழந்த ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் ஷோவில் கூட சொல்லியிருந்தார். பல இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா பாவனி ரெட்டி சொல்லியிருந்தாங்க. இப்போ பிக்பாஸ் போனதுக்கு அப்புறமா அமீர் இவங்க கூட கண்டிப்பாக காதலிச்சுட்டு வராங்க, திருமணம் செய்ய போகிறாங்க. அமீர் பாவனியை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகை ரோகிணி ஆக்டர் ரகுவரன் இவங்களை 1996 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. அதாவது ரிஷிவரன் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2004 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிவோர்ஸ் பண்ணாலும் ரகுவரன் பார்த்திங்கன்னா 2008 இறந்து போயிட்டாரு உடல்நிலை சரியில்லாமல் போய். டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாலும் தன் கணவரை பார்த்திங்கன்னா மறக்க முடியல அப்படின்னு சொல்லி பல இன்டர்வியூவில் சொல்லி அழுதுருக்காங்க இவங்களும். நடிகை மேக்னாராஜ் காதல் சொல்ல வந்தேன் உயிர் திரு 420 அப்படின்னு சொல்லி படங்கள் பண்ணியிருக்காங்க. கன்னடத்தில் இப்போ வரை மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு 10 years பார்த்தீங்கன்னா நம்ம சிரஞ்சீவி இவர்களை காதலிச்சுக்கிட்டு வந்தாங்க. காதலிச்சு 2018 தான் நம்ம சிரஞ்சீவி சர்ஜா இவங்களை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. சிரஞ்சீவி சர்ஜா பார்த்திங்கன்னா 2020 மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாரு. நம்ம மேக்னாராஜ் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி இறக்கும்போது அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க மகன் கூட தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட. ஆனால் மறுது திருமணம் அப்படிங்கிறது நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கன்னடத்துலலாம் மூவிஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், இந்த வீடியோவில் ரொம்பவே மிஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறது சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.